பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தை எடுத்தவரு தான் நம்ம மோகன்ஜி அவர்கள் அந்த படத்தில் ஒரு சாங் கூட நல்ல ஹிட் ஆச்சு ஆனால் பாருங்கள் அந்த படம் துரதிசாசமாக பெரிய அளவில் வந்து ஈர்க்கப்படல சக்சஸும் ஆகலை உடனே காண்டான நம்ம மோகன்ஜி அவர்கள் விஸ்வரூபம் எடுத்தார் விஸ்வரூபம் கமல் எடுத்தாலும் இவர் எடுத்த விஸ்வரூபம் திரௌபதி படம் அந்த ஒரே படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு அது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக வந்து அடுத்த விஷயம் அந்த படம் பயங்கரமான ஒரு கலெக்ஷனுக்கு கொடுத்துச்சு உடனே ருத்ர தாண்டவம் அப்படிங்கிற படத்தையும் எடுத்து எல்லாரையும் அதிர வச்சாரு ருத்ர தாண்டவம் பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட்டை விட பல மடங்கு வந்து லாபத்தை வந்து தயார் பண்ண கொடுத்துச்சு இப்போ மோகன்ஜியோட அடுத்த படம் என்ன அப்படிங்கும்போது ஒரு தெருக்க விடுற அப்டேட் கொடுத்தாரு என்னன்னா இயக்குனர் செல்வராகவன் தான் அவர் படத்தோட ஹீரோ அப்படிங்கிற தகவல் தான் இதை கேட்டு நிறைய பேர் செம்ம கடுப்பானாங்க ஆனாலும் மோகன்ஜி அடுத்தடுத்த வேலைகளை இறங்கிட்டாரு இந்த படத்தில் செல்வராகவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறதா நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது அடிஷனலாக இன்னொரு செம்மையான அப்டேட்டு நட்டி இருக்காரு பார்த்தீங்களா சதுரங்கட்டை நட்டி கேமராமேன் அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் கம்மிட்டாக இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா டபுள் ஹீரோ மாதிரியா செல்வராகவன் ஒரு ஹீரோ நட்டி ஒரு ஹீரோவா இல்லை கர்ணன் படத்தில் மிரட்டலான ஒரு விழெல்லாம் வந்தார் பார்த்தீங்களா அது மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணுறாரா அப்படின்னு தெரில மொத்தத்தில் ஏற்கனவே செல்வராகவன் ஒரு படத்தில் இருக்காட்டி செம்ம காண்டானாங்க இப்போது நட்டியும் உள்ள வந்திருக்காட நிச்சயமாக மோகன்ஜியோட ஹேட்ரஸ்லாம் வந்து செம்ம கொலவரியாக போறாங்க ஆனாலும் அதை பற்றிலாம் மோகன்ஜி கவலைப்படுற மாதிரி தெரில இந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னா ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு தான் மொத்தத்தில் இந்த மாதம் இறுதியிலேயே படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஸோ கண்டிப்பாக திரௌ திரௌபதி மாதிரி ருத்ரதாண்டவ மாதிரி ஒரு செம்மையான டைட்டில் தான் பிடிப்பார் மோகன்ஜி கண்டிப்பாக இந்த படமும் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கலாம் ஆனாலும் கூட இந்த படமும் வசூலில் சக்கை போடு போடலாம் அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரிங்க பேசிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நாமளும் வாஷ் பண்ணி பார்ப்போம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்